நோயாளிகளின் எண்ணிக்கை ஒன்று இரண்டில் இருக்கும்போது ஊரடங்கை கடுமையாக நடைமுறைப்படுத்தியது தமிழக அரசு ஆனால் தற்போது ஒவ்வொரு நாளும் ஆயிரங்களில் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ரயில்கள் இயக்கப்படுகிறது கடைகள் திறக்கப்படுகிறது மக்களும் வீதிகளில் சுதந்திரமாக சுற்றி வருகின்றனர் தினம் தினம் ஒரு புதிய அறிவிப்பால் அதிகாரிகள் மட்டுமின்றி மக்களும் குழப்பமடைந்துள்ளனர் மார்ச் இருபத்தி ஐந்தில் ஊரடங்கு தொடங்கியபோது போது அங்கு தொடக்கூடாது இங்கு தொடக்கூடாது என ஆயிரம் நிபந்தனைகள் மக்களை வீடுகளில் முடக்கி வைத்தனர் ஒருவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டால் அவர் வசிக்கும் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அனைத்து பகுதிகளும் முடக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது தற்போது நோய் தொற்று பாதித்தவர் வீட்டை மட்டும் தனிமைப்படுத்தி பரிசோதனை செய்தால் போதும் என்கிறார்கள் தொற்று உள்ளவர்களை மருத்துவமனையில் பதினான்கு நாட்கள் வீட்டில் பதினான்கு நாட்கள் என தனிமைப்படுத்தி சிகிச்சை கொடுத்தனர் தற்போது அறிகுறி இல்லாமல் தொற்று ஏற்பட்டவர்களை வீட்டிலேயே தனிமைப்படுத்த சொல்கிறார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோரும் மூன்று அல்லது நான்கு நாட்களில் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் ஆனால் தற்போதுதான் கொரோனா அதிதீவிர நிலையில் பரவி வருகிறது என உலக சுகாதார நிலையம் எச்சரிக்கிறது மருந்து கண்டுபிடிக்கும் வரை கொரோனாவுடன் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்ற அரசின் அறிவுரை மக்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கையா அல்லது இனி நீங்கள்தான் உங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கொரோனாவை நம் தலையில் கட்டிவிட்டார்களா என்று புரியவில்லை இனி அரசு எடுக்கும் ஒரு தவறான முடிவும் இத்தனை நாட்கள் நாம் அனைவரும் இணைந்து எடுத்த முயற்சிகளை வீணாக்கிவிடும்